கியூபாவின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக ராவல் காஸ்ட்ரோ தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அறுபது ஆண்டு காலம் தனது குடும்பம் தக்க வைத்திருந்த பொறுப்பை அவர் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் தற்போது ராவல் காஸ்ட்ரோவுக்கு எண்பத்து ஒன்பது வயது கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் தலைமை பொறுப்பை உத்வேகமும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான துடிப்பும் கொண்ட இளைய சமுதாயத்தினரிடம் கொடுக்க விரும்புவதாக ராவல் காஸ்ட்ரோ தெரிவித்தார் ராகுல் காஸ்ட்ரோவின் சகோதரர் ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவின் அதிபராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொறுப்பேற்றார் எனவே அறுபது ஆண்டு காலமாக கியூபாவின் அதிபர் பொறுப்பில் இருந்து வந்தனர் காஸ்ட்ரோ சகோதரர்கள் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்குப் பிறகு ராகுல் காஸ்ட்ரோ கட்சியின் பொதுச் செயலாளராக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து பொறுப்பில் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கியூபாவின் அரசை வீழ்த்திய புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த புரட்சியில் ராகுல் காஸ்ட்ரோ கமாண்டராக செயல்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உடல்நலம் குன்றும் வரை நாட்டின் அதிபர் பொறுப்பில் இருந்தார் பிடல் காஸ்ட்ரோ அதன்பின் அதிபர் பொறுப்பை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தனது சகோதரரிடம் வழங்கினார் காஸ்ட்ரோ இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உயிரிழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தோல்வியில் முடிந்த மன்கடா படைத்தள தாக்குதலில் தனது சகோதரர் பிடல் காஸ்ட்ரோவுக்கு உதவியாக இருந்தார் ராபுல் காஸ்ட்ரோ இந்த தாக்குதலில் பங்குதாரியாக இருந்ததற்காக பதிமூன்று வருடங்கள் சிறை தண்டனை பெற்றார் அவர் பின்னர் மன்னிப்பு வழங்கப்பட்டு நாட்டை விட்டு வெளியேறி மெக்சிகோவில் இருந்தார் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு பத்தொன்பது மாதங்களுக்குப் பிறகு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் விடுதலை செய்யப்பட்டார் அதே ஆண்டு மெக்சிகோ சென்ற காஸ்ட்ரோ அங்கு தனது வருங்கால சக போராளி மற்றும் நண்பரான சே சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் பன்னிரண்டு பேரை சுமந்து செல்ல உருவாக்கப்பட்ட நீர் கசியும் சொகுசு படகில் எண்பத்தி ஓரு ஆயுதம் தாங்கிய சகாக்களோடு ஃபிடல் காஸ்ட்ரோ மற்றும் ராவல் காஸ்ட்ரோ கியூபாவுக்கு திரும்பி வந்தனர் இந்த குழு சியர்ரா மாஸ்டிரா மலைகளில் அடைக்கலமானது இந்த தளத்தில் இருந்து கொண்டு ஹவானாவில் நடைபெற்று வந்த ஆட்சிக்கு எதிராக அவர்கள் கொரில்லா தாக்குதல்களை மேற்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி கிளர்ச்சியாளர் படை கியூபாவின் தலைநகரில் நுழைந்தது அதிபர் பேட்டிஸ்டா பதவியை துறந்து ஓடவிட்டது ராகுலின் ஆட்சியில் கியூபாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே அதிகாரமிக்க கட்சியாக இருப்பதை உறுதி செய்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் அமெரிக்காவுடனான உறவு மேம்பட முயற்சிகளை எடுத்தார் இதில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் ஒன்று இருப்பினும் டிரம்பின் காலத்தில் பதற்றம் மீண்டும் அதிகரித்தது ட்ரம்ப் கியூபா மீது மீண்டும் தடைகளை விதித்தார் பல தசாப்தங்களில் இல்லாத அளவு தீவிரமான பொருளாதார நெருக்கடியில் நாடு இருக்கும் சமயத்தில் நாட்டின் ஆளும் கட்சியின் தலைமை மாறுகிறது கொரோனா பெருந்தொற்று நிதி சீரமைப்பு டிரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட தடைகள் ஆகியவை நாட்டின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதித்துள்ளது கடந்த வருடம் பொருளாதார வளர்ச்சி பதினோரு சதவிகித அளவிற்கு குறைந்தது குறிப்பிடத்தக்கது